1965-லிருந்து 70-ஆம் ஆண்டு வரையிலான ஒரு 5 ஆண்டுகளுக்கான கணையாழியின் தொகுதிகள் 5 தொகுப்புகளாக தற்போது வெளிவந்துள்ளன. இந்த தொகுதிகளினுடைய சிறப்பு தன்மையே அப்போது ஒரு 53 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இது அச்சில் வந்ததோ அப்படியே அச்சில் வந்த அதே தோற்றத்தில் அச்சு பிசகாமல் அச்சு பிசகோடு இத்தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. இந்த தொகுப்புகளை கொண்டு வருகிற போது எல்லா இதழ்களும் உடனடியாக ஒரே இடத்தில் கிடைக்கவில்லை. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த இதழ்களை அங்கிருந்தெல்லாம் பெற்று இப்போது தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தொகுதிகள் எல்லாம் ஒரே அளவினை உடையதாகவும் இல்லை. ஆகவே அளவிற்கு ஏற்ப தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இது ஆண்டு வரிசையிலும் கொண்டு வர முடியாமல் இது வெளிவந்த ஆண்டு வெளிவந்த மாதம் இந்த கணக்கின் அடிப்படையில் இந்த தொகுதிகளை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்திருக்கிற படைப்பாளிகளுடைய பெயர்களை எல்லாம் அகரவரிசைப்படுத்தி முன்னுரையில் ஒரு அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். அப்படி படிக்கிறவர்களுக்கு அது மிகவும் பயன்படும். எந்த படைப்பாளியினுடைய கதை கவிதை கட்டுரை எந்தெந்த பக்கத்தில் வந்திருக்கிறது என்பதை அவர்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். தொகுதியில் இன்னொரு சிறப்பு தன்மை என்ன என்றால் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 பக்க எண்கள் இருக்கும். ஒன்று அந்த இதழ் வந்த மாதத்தினுடைய அந்த இதழின் பக்கம், அடுத்ததாக உள்ள பக்கம் எண் என்பது தொகுப்பினுடைய பக்கம். இவ்வாறு 5 தொகுதிகளும் கிட்டத்தட்ட 2600 பக்கங்களுக்கு மேற்பட்டு தொகுப்புகளாக வெளிவந்திருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதியும் 500 ரூபாய். ஒரு 53 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தினுடைய சூழல், அரசியல், கலை இலக்கிய வெளிப்பாடு ஆகியவற்றினுடைய ஆவண பதிவாக இந்த நூல்கள் இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, கடந்த கால வளர்ச்சியை பார்க்கிற யாருக்கும் பயன்படுகிற வகையில் இது இருக்கிறது. மூன்றாவது, இன்றைக்கு கலை இலக்கிய திரைப்பட துறைகளில் பங்காற்றி கொண்டிருக்கிற மிக பெரும் சாதனையாளர்களுடைய நாற்றங்காலாக இந்த கணையாழி எப்படி இருந்திருக்கிறது என்பதும், இனி வரக்கூடிய படைப்பாளிகளுக்கு அந்த படைப்பு ஊக்கத்தை சுரப்பிகளை அடைத்து கிடக்கிற தூசு தும்பட்டைகளை நீக்கி கொண்டு அவர்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் இந்த தொகுதிகள் அமைந்திருக்கின்றன. கணையாழிக்கு என்று தனிப்பட்ட நிறைய செய்திகள் சொல்லலாம். ஒன்று, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த கணையாழிக்கு ஆயுள் சந்தாதாரராக சேர்ந்திருக்கிறார் என்பது. இரண்டாவது, ஆதவன், தி ஜானகிராமன், எஸ் ராமகிருஷ்ணன், செழியன் போன்றவர்களுடைய முதல் படைப்பு கணையாழியில் தான் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கெல்லாம் ஒரு செவிலி தாயாக கணையாழி இருக்கிறது. இனி வரக்கூடிய படைப்பாளிகளுக்கும் ஒரு வளர்ப்பு தாயாக கணையாழி விளங்குவதற்கு இதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது புத்தக கண்காட்சியில் அறை எண் அரங்கு எண் 88-89 என்ற எண்களில் அரங்கை உடைய யாவரும் பதிப்பகத்தினுடைய அரங்கில் இந்த நூல்கள் கிடைக்கும்.